இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் நடப்பு அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாங்கள் விவாதித்து கீழ்கண்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் டெல்லியில் டெல்லியினுடைய பாஜகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டால் ஆகியோர் மிகவும் மோசமாக 200 கோடி மக்கள் மதிக்கத்தக்க நபிகளாரை பற்றி மிகவும் அவதூறான கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த அவதூறான பேச்சுக்கு காரணமானவர்களை நாங்கள் கட்சியிலிருந்து நாங்கள் சஸ்பெண்ட் செய்துவிட்டோம், தற்காலிக இடைநீக்கம் செய்துவிட்டோம் என்கிற நடவடிக்கையெல்லாம் ஒரு நடவடிக்கை அல்ல, இது போதுமானதல்ல. மாறாக ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்குகிற தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை பேசி அதன் காரணமாக இந்திய மக்களை உலக அரங்கில் தலைகுனிவை சந்திக்கிற வகையில் ஒரு ஆபத்தான பேச்சை பேசிய மேற்கண்ட பாஜக நிர்வாகிகள் மீது தேச துரோக வழக்கின் அடிப்படையில் குற்றச்சாட்டை பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்திட வேண்டும். சாதாரண வழக்குகளுக்கெல்லாம் ஒன்றிய அரசு விமர்சித்தார்கள் என்ற காரணம் காட்டி அவர்களை யுஏபிஏ என்கிற சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கிற ஒன்றிய அரசு இவர்கள் மீதும் அந்த நடவடிக்கையை உடனடியாக செலுத்திட வேண்டும். பொதுவாக பாஜக வெறுப்பு அரசியலை மட்டுமே தன்னுடைய முதலீடாக கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. இந்தியாவினுடைய பிரதமர் வெறுப்பு பேச்சை பேசுகிறார், உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முதல்வர் பேசுகிறார், ஒட்டுமொத்த பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கரிவார்கள் இந்தியாவில் வாழுகிற சிறுபான்மை மக்களை, இந்துத்துவர்களுக்கு எதிராக ஜனநாயக சிந்தனை கொண்டவர்களை வெறுப்பு பேச்சின் அடிப்படையில் மட்டுமே முடக்குகிற இந்த செயலை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே உடனடியாக அவர்கள் மீது தேச துரோக வழக்கின் கீழ் அவர்களை சிறையில் அடைத்திட எஸ்டிபிஐ கட்சி கோரிக்கை விடுக்கிறது. தற்பொழுது பேரறிவாளன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தால். இன்னும் மீதமிருக்கிற 6 பேரையும் விடுதலை செய்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. விரைந்து அவர்களது விடுதலை சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி விரும்புகிறது. இத்தோடு 38 முஸ்லீம் ஆயுள் சிறை கைதிகளுக்கு, சிறைவாசிகளுக்கு விடுதலைக்கான பூர்வாங்க நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துட வேண்டும். 1 வருட காலத்தை திமுக அரசு கழிச்சாச்சு. ஆதிநாதன் குழுவை மட்டும் போட்டுட்டு அந்த குழு இதுவரை சாத்தியமான எந்த நடவடிக்கைகளையும் இதுவரை எடுக்கவில்லை. எனவே உடனடியாக 7 தமிழர் விடுதலைக்காக செய்ததைப் போல அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக தமிழக அரசு 38 ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான தீர்மானத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இப்பொழுது இவர்களை விடுதலை செய்யாவிட்டால் அவர்களை மரணம்தான் விடுதலை செய்யும் என்பதை வீரப்பனுடைய அண்ணன் மாதேஸ்வரனுடைய மரணத்தில் நாம் எல்லாம் கண்டோம். மிகுந்த துயரத்தோடு இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். எனவே உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்களை விடுதலை செய்யும் வரை 38 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு உடனடியாக வழிகாவல் இல்லாத பரோல் வழங்கிட வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அத்தோடு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆளுநர் கிடைச்சிருக்கிறாரு, ரொம்ப மோசமாக சட்டவிரோத அடிப்படையில் தமிழகத்தை முடக்கி வருகிறார். 21 மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சி கூட 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஆளுநர் மாளிகையை நோக்கிய பேரணியை நாங்கள் நடத்தினோம். ஆனால் என்ன மக்கள் போராட்டம் செய்தாலும் 3 முறை தமிழகத்துடைய முதல்வர் அவரை சந்தித்து இந்த 21 மசோதாக்களை நிறைவேற்றுங்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், படிப்பு பாதிக்கப்படும் என்று சொன்ன பின்னாலும் கூட இதுவரை இறங்கி வராத ஈவிரக்கமற்ற ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகுழலாக செயல்படுகிற ஒரு ஆளுநரை இப்பொழுது தமிழகம் பெற்றிருக்கிறது. எனவே இனியும் அவரை சந்தித்து மயிலே மயிலே இறகு போடுன்னு தமிழக முதல்வர் தமிழக அரசு கேட்க வேண்டாம். மாறாக இதற்கு எதிராக ஜனாதிபதியிடம் செல்வதோ அல்லது நீதிமன்றத்திடம் சென்று அவரது 21 மசோதாக்களை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து நீதிமன்ற சட்டப்பூர்வமான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு அமைப்பாக இந்த ஆளுநருக்கு எதிராக ஒரு இயக்கமாக செயல்படுவதை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ஒன்றிய அரசு தனக்கு எதிராக பேசுகிற, ஜனநாயக அடிப்படையில் குரல் எழுப்புகிற எல்லோருடைய குரல்களையும் நெரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ரெஹாப் இந்தியா ஃபவுண்டேஷன் போன்ற
அந்த நிறுவனங்களுடைய அந்த அமைப்புகளுடைய கணக்கை அவருடைய வங்கி கணக்கை முடக்கியிருக்கிறது. இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோதமானது. சிறுபான்மை மக்களின் மீது கொண்டிருக்கிற காழ்ப்புணர்வின் காரணமாக இந்த நடவடிக்கை நடந்திருக்கிறது. எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர்களுடைய அங்கே நடத்தப்பட்ட சோதனையில் கூட எந்த விதமான ஆதாரம் கிடைக்காத நிலையில் 68 லட்சம் ரூபாய்க்காக வேண்டி இந்த கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதாவது இந்தியாவில் பாஜகவினரோ ஆர்எஸ்எஸ் காரர்களோ அவர்கள் செய்கிற எந்த விதமான பண பரிவர்த்தனை பற்றி எந்த விசாரணையும் கிடையாது. அவர்களெல்லாம் விசாரிக்க வக்கற்ற அமலாக்கத்துறை சிறுபான்மை நிறுவனங்களை சிறுபான்மை அமைப்புகளை முடக்குவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எனவே உடனடியாக அமலாக்கத்துறை அந்த கணக்குகளை அந்த வங்கி கணக்குகளை உடனடியாக திறந்துவிட வேண்டும். இது மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசுக்கு எதிராக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிற இயக்கங்களுக்கான அனுமதியை தந்திட வேண்டும். இதை எதிர்த்து ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் திரண்டிட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.